வணக்கம். யாரும் பார்க்காத பொழுது தெரியும் அவன். ஒருவனுக்கு கோடி காசு இருக்கலாம், கொஞ்சம் குழந்தை இருக்கலாம், பிடித்தமான மனைவியோ காதலியோ இருக்கலாம், வாழ்க்கையில் விரும்பியது கிடைக்கலாம். ஆனால் உறக்கமற்ற இரவுக்காரனுக்கு நிம்மதி இருக்காது. தலையில் புண் வந்த மிருகம் போல அவதிப்பட வேண்டியதுதான். படுத்த 10 வினாடி குரட்டை ஒலியால் வீட்டை பெயர்க்கும் இவன் இன்றுதான் உறக்கமற்று புரண்டான். அடிக்கடி பீரோவை திறந்து அந்த 10,000 ரூபாய் இருக்கிறதா என்று பார்த்தான். மீண்டும் முள்படுக்கையில் படுத்து கொண்டான். தூங்காம அடிக்கடி எங்கு எழுந்து போறீங்க என தூக்க கலக்கத்திலும் மனைவி தெளிவாய் கேட்க, வயிறு சரியில்லை என்றான். சாதாரணமாக வயிறு சரியில்லை என்றால் எல்லோரும் பாத்ரூம் போவார்கள். சிலர் வயிற்றை சமாதானம் செய்வதற்காக கஷாயம் போன்ற வஸ்துவை குடிக்க சமையலறைக்கு செல்வார்கள். படுக்கையறையில் இருக்கும் பீரோவை அடிக்கடி திறந்து பார்த்தால் வயிறு சரியாகிவிடும் என்ற சூட்சுமத்தை அன்றுதான் இவள் கண்டாள். இவன் மறுநாள் காலையில் தன் கண்கள் இரண்டுக்கும் மிளகாய் பொடி கலந்த சிவப்பு பெயிண்ட் அடித்து கொண்டு எழுந்தான். வழக்கமான வேலைகள் ஓடவில்லை. சரியா தப்பா என்கிற கேள்வியே தலையை சுழற்றியது. பீரோவில் இருக்கும் அந்த 10,000 நினைத்து நினைத்தே நொந்து போனான். விஷயம் என்னவென்றால், இவனுக்கு நேற்று சாயங்காலம் ஒரு பெட்டிக்கடையின் பக்கத்தில் ரூபாய் 10,000 மஞ்சள் பை சகிதமாக கிடைத்தது. மசங்களில் பணத்தை எடுத்ததை யாரும் பார்த்திருக்க நியாயமில்லை. பணத்தை தேடியும் யாரும் வரவில்லை. இப்போது சிக்கலே அந்த பணத்தை என்ன செய்வது என்பதுதான். தொலைத்தவனை தேடி பிடித்து கொடுத்து விடுவதா, இல்லை அமுக்கிக் கொள்வதா? தவறிய ஒரு குழந்தையை கண்டெடுத்தால் அதை பெற்றவர்களிடம் ஒப்படைப்பது மனித குணம். அதுவே ஒரு கோழியை கண்டெடுத்தால் உரியவர்களிடம் தராமல் அதை குழம்பு வைத்து சுவைப்பதும் மனித குணம்தான். ஆனால் பணத்தை கண்டெடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு தீர்வு சொல்ல சரியான ஆள் பகவான் தாஸ் தான். பகவான் ஒரு வினோத பிறவி. வாழ்க்கையின் எல்லா புள்ளிகளுக்கும் ஒரு வியாக்கியானம், விளக்கம் வைத்திருப்பான். 4 பேரை வார்த்தையால் மடக்க பலவும் தெரிந்து வைத்திருக்கும் பராக்கிரமன். தெரிந்த விஷயம் மட்டுமல்ல, செய்யும் தொழிலும் பலதுதான். ஆட்டோ வாங்கி ஓட்டுவான். அதை ஒரே மாதத்தில் விற்றுவிட்டு சோப்பு பவுடர் ஏஜென்சி எடுப்பான். அடுத்த மாதமே ஆட்டுக்கால் சூப் விற்பான். நாள் முழுதும் நாயாக உழைப்பான். சாயங்காலம் சாமி கும்பிடுவான். ராத்திரியில் குவாட்டர் அடிப்பான். குடித்த பிறகு யாராவது சிக்கினால் நெத்தியடியாக தத்துவம் பேசுவான். பின்னர் வாந்தி எடுத்துவிட்டோ எடுக்காமலோ தூங்குவான். இவன் போன போது பகவான் வாசற்படியில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தான். இவனை கண்டதும் பேப்பரை மடித்து வைத்துவிட்டு, சொல்லு அதிசயமா என்ன பார்க்க வந்திருக்க? டீ அடிக்கிறியா? வீட்டில் வைஃப் இல்லை, போய் குடிப்போமா? காசு வச்சிருக்கல என்று கேட்டான். அடுத்தவன் பாக்கெட்டிலிருந்து 10 ரூபாயை தனக்கென வெளியே வரவழைக்கும் வித்தை கற்ற ஞானவனான பகவானுக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை. வித்தியாசமாக வைஃப் இல்லை என்கிறான். பணம் கண்டெடுத்ததை இவன் சொல்லவில்லை. சொன்னால் அவனுக்கு பொறாமை வரும். பொறாமை வந்தால் பொய்யான அறிவுரை தருவான். அதனால் பேச்சை வேறு பக்கம் திருப்பி விஷயத்துக்கு வர நினைத்தான். இருவரும் சேர்ந்து போய் கடையில் டீ குடித்தார்கள். அவனின் தற்போதைய தொழில் வரும்படி பற்றி பேசிவிட்டு எதேச்சை போல கேட்டான். தாஸ், உனக்கு ஒரு 10,000 ரூபாய் கீழே கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. நீ கண்டெடுத்ததை யாரும் பார்க்கல. தொலைச்சவன் யாருன்னு தெரியல. அந்த 10,000 நீ முதல்ல என்ன செலவு செய்வ சொல்லு. தாசுக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது. 10,000? இவனே, முதல் ஒரு 3-ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் நல்ல ஃபாரின் சரக்காக ஏற்றிப்பேன். தினுசு தினுசாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். 3,000 ரூபாய் க்ளோஸ் என்று சொல்லும்போதே பகவானின் கண்களில் போதை தெரிந்தது. ஒரு பேச்சுக்கே இத்தனை போதை என்றால் 10,000 நிஜமாக கிடைத்திருந்தால் கிடைத்த இடத்திலேயே குடிகாரனாய் சுருண்டு விழுந்திருப்பான் போல. மீதி காசை என்ன செய்வ? மீதியா? நேராக கடை வீதிக்கு போய் ஒஸ்தி ட்ரெஸ் நாள் எடுப்பேன். சினிமா பார்ப்பேன். யாராவது ராத்தாங்களுக்கு வருவாங்களான்னு பார்ப்பேன். எப்படியும் கொஞ்சம் கையில் மீதியாகும். அதில் 5 ரூபாயை தெரிஞ்ச சின்ன வயசு பிச்சைக்காரிக்கும் மீதியை அநாத ஆசிரமத்துக்கும் தந்துடுவேன். சின்ன வயசு பிச்சைக்காரிக்கு எதுக்கு காசு போடுறேன்னு தெரியாது. அநாத ஆசிரமத்துக்கு எதுக்கு தருவ? அதையும் ஒரு 1-ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஊற்றிக்க வேண்டியது தானே? அது எப்படி வேணே? அடுத்தவன் காசு எடுத்து ஊற்றி ஏற்றிக்கிட்ட பாவத்தை எப்படி தொலைக்க? 1,000 ஆசிரமத்துக்கு தந்தா பாவம் கழுவிடும். செய்கிற தப்பை சரியா செய்யணும். பாவத்தில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை புண்ணியத்தில் முடியணுங்கிறது தான் பகவானோட கொள்கை. தந்திரமான சாத்தானை போல பேசினான். சரி தாஸ், குவாட்டர் அடித்து காசு மொத்தமும் செலவான பிறகு தொலைச்சவன் வந்து அந்த காசை கேட்டா நீ என்ன செய்வ? இவன் இப்படி கேட்டதும் பகவான் தாஸின் கற்பனை போதை புசுக்கென்று இறங்கியது. ஆஹா, இன்னைக்கு உனக்கு லீவா? எனக்கு வேலை இருக்குவனே.
பத்து வீட்டுக்கு ஊர்கா போடணும் சொல்லிவிட்டு ஓடியவனை தடுத்து நிறுத்தி கேட்டான். ஏழை பாழையோட காசுல குடிக்கிறது தப்பில்லையா தாஸ்? எது தப்பு இவனே? பணத்துல எழுதியிருக்கா ஏழையோட பேரு. அந்த பணம் பணக்காரன் கையிலையும் இருந்திருக்கும், ஏழை கையிலையும் இருந்திருக்கும். பணம் எப்பவும் யாரோடதும் இல்லை. இவனே தொலைச்சவன் தேம்பி அழுவான்னு நினைச்சா தெம்பா குடிக்க முடியாது. இவனுங்க காசை மட்டுமா தொலைக்கிறானுங்க, வாழ்க்கையை, சந்தோஷத்தை, தன்மானத்தை எல்லாத்தையும் தொலைக்கிறானுங்க. அத்தனையும் மீட்டிட முடியுமா? அப்படி கிடைக்காத பொருள் தொலைஞ்சுதான் நினைச்சுக்கட்டும். யோகியனுக்கு என்னைக்கும் சந்தோஷம் கிடைக்காது, தெரிஞ்சுக்கோ. ஆளை விடு, நான் ஊறுகாய் விற்க போறேன் என்று அவன் போய்விட்டான். பகவான் தாஸ் பேச பேச அவனுக்கு சாத்தான் கொம்பு முட்டி வளர்ந்ததை கண்டான் இவன். அவன் பேச்சு அற்பத்தனமானது என்று நினைத்தான். மேலும் இவனின் சின்ன வயசு அனுபவம் வேறு பெரும் தலைவலியாக உறுத்த ஆரம்பித்தது. அவன் அம்மா ரேஷன் அரிசி வாங்க வைத்திருந்த காசை தொலைத்துவிட்டு தலை விரித்து போட்டு நடுத்தெருவில் கத்திய போது இவன் சிறுவன். அன்று அம்மா கத்திய பரிதாப ஓலம் இன்று காதில் ஊளையிடுகிறது. அது வெறும் 10 ரூபாய் காசு. எடுத்த எவனும் திருப்பித் தரவே இல்லை. 10,000 தொலைத்தவனும் இன்று அம்மா போல கதறத்தானே செய்வான். அந்த பணம் பாட்டில் ரத்தம் ஏறிக்கொண்டிருக்கும் ஒரு உயிரை காப்பாற்ற தேவையான பணமாக இருக்கலாம். வருஷமெல்லாம் உழைத்து விளைந்ததை வயிற்று கடனை அடைக்க ஒரு விவசாயி கொண்டு போன காசாகவும் இருக்கலாம். எப்படிப்பட்ட பணமாக இருந்தாலும் அதை செலவு செய்தால் அது பாவத்தின் பணமாகிவிடும். ஆனால் உள்ளே நப்பாசை நாய் வேறு விதமாக புத்தி சொன்னது. ஒருவேளை அது கந்து வட்டிக்காரனுடையதாகவோ ஒரு கோடீஸ்வரனின் அற்ப காசாகவோ இருந்தால் செலவு செய்வதில் தப்பில்லையே. இவனொன்றும் காசுக்கு அல்லாடுபவன் அல்ல. மாதம் 10,000 சம்பாதிக்கிறான். ஆனால் என்ன பிரயோஜனம்? இவனுக்கென்று என்ன செலவு செய்து கொள்கிறான்? ஒரு தடவை பெரும் போதையில் நடுத்தெருவில் கிடந்த தாசை எழுப்பி, எதுக்கு தாஸ் இப்படி குடிச்சு உடம்பை அழிச்சுக்கிற, ஒருத்திய கட்டிட்டு குடும்பம் குட்டின்னு உருப்படலாம்ல என்று யோகியனாக இவன் அறிவுரை சொன்னபோது பகவான் தாஸ் திருப்பி கேட்டான். ஏ இவனே, நீ மாசம் எவ்வளோ சம்பாதிப்ப? அதில் உன் சந்தோஷத்துக்கு எத்தனை காசு செலவழிப்ப சொல்லு. இவன் யோசித்து 7,000 என்றான். போடா கிழுக்கா, திங்க எதுவும் துணி போட எதுவும் பொண்டாட்டி போல வழக்க எதுவும் கணக்கில் வயாது. ஒரு குடி, ஒரு பீதி, ஒரு ஜோடி உண்டா உனக்கு? உன் சந்தோஷத்துக்கு எத்தனை காசு செலவழிப்ப அதை சொல்லு. இவனுக்கு பகீர் என்றது. சொந்த சந்தோஷத்துக்கு செய்வது எவ்வளவு செலவாகும்? பகவான் தாஸ் சொன்னது போல குடி பீடி ஜோடி பழக்கம் எதுவும் கிடையாது. எப்போதாவது ஒரு ஸ்வீட் பீடா திம்பான், அது 3 ரூபாய். அதுதானா இவனுக்கு சொர்க்கம்? ஒரு பேச்சுக்கு 300 ரூபாய் செலவழிப்பேன் என்றான். தாஸ் வாயை கோணலாக வைத்து கொண்டு சிரித்தான். அழைக்கே அப்பாய, உன் சந்தோஷம் கேவலம் 300 ரூபாய் தாண்டா இருக்கு. இருக்காடா மாடு மாதிரி வழக்கிய, அந்த காசை 2 நாள் பிச்சை எடுத்தா சம்பாதிச்சுக்க முடியாதாடா உன்னாயா? நான் 10 காசு சம்பாதிச்சாலும் அது என் சொந்த சொக்கம்டா. நீ ஒரு சவம்டா, செத்த பணம். எனக்கு அறிவு சாயாத உரு, என் வேட்டியை நானே கட்டிப்பேன். நீ போய் ஆழ வழியப்பாயடா என் தங்கம் என்றான். அன்றிலிருந்து இவனுக்கு ஒரே நமைச்சல். ஒரு நாளாவது விரும்பியதை தின்று பிடித்தவர்களோடு பேசி பிடித்ததை செய்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் முடியாது. ஒரு நாள் விடுமுறை விட்டாலும் லேத்துப்பற்றை வேலை ஊத்திக்கொள்ளும். எத்தனை காசு சம்பாதிக்கிறானோ அத்தனை காசுக்கும் சீட்டு தவணை வட்டி என கடன்கள் இருக்கின்றன. இப்போது அனாமத்தாக ஒரு 10,000 ரூபாய் கத்தையாக கிடைத்ததும் இவனுக்கு அந்த நமைச்சல் ஒட்டி கொண்டது. மனசின் சாத்தான் செய்யும் தப்புக்கு துணையாக ஒரு ஆள், ஒரு சொல், ஒரு நியாயத்தை கண்டுபிடிக்க விரும்பியது. அதற்காகத்தான் பகவான் தாஸை பார்க்க வந்தான். அவனும் சாதகமாகத்தான் பேசினான் என்றாலும் இவனுக்கு உள்ளுக்குள் உறுத்தல் நீங்கவில்லை. அடுத்து சீதாராமனிடம் யோசனை கேட்டால் என்ன என்று தோன்றியது. சீதாராமன் ஒழுக்கமான வேலை பார்ப்பவன், ஒல்லியானவன், ஜனங்களுக்கு பொதுவாக வரும் சில வியாதிகள் இருப்பவன். உலகத்தில் புது வியாதி என்று ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் அது தனக்கும் இருக்குமோ என்று டாக்டரிடம் ஓடுபவன். வியாதி இல்லை என்று சொன்னாலும் எதற்கும் இருக்கட்டும் என்று ஊசி போட்டுக்கொள்பவன். உடம்பில்தான் கொஞ்சம் வியாதி, ஆனால் அடுத்தவனுக்கு உதவும் மனசில் தங்கம். அவனிடம் போய் அதே கேள்வியை கேட்டான் இவன். 10,000 வழியில் கிடைச்சா நீ முதல்ல என்ன செலவு செய்வ சீதாராமா? அந்த காசை எடுத்துக்கிட்டு ரங்கசாமி ஹார்ட் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவேன். இவனுக்கு சந்தோஷமாகிவிட்டது. இதுதான் நல்ல ஆத்மாவின் பண்பு. புற்றுநோய்க்கு தாயை பறிகொடுத்த ஒருவன் பணக்காரன் ஆன பிறகும் தாய் நினைவாக புற்றுநோய் மருத்துவமனை ஆரம்பிப்பதில்லையா? அப்படித்தான் நோய் பல கண்ட ஒரு நல்ல மனுஷன் கிடைத்த பணத்தை ஓடிப்போய் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு தந்து மற்ற நோயாளிகளுக்கு உதவ நினைப்பான்.
6000 கொடுத்து என் உடம்ப முடிச்சும் ஒரு வாட்டி தரோவா செக் பண்ணிப்பேன் என்று சீதாராமன் முடித்த பொழுது இவனுக்கு மனசில் காற்று பிடுங்கி கொண்டது. மீதி 4000 என்ன செய்வ என்று சலிப்புடன் கேட்டான். அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன். இப்போது சீதாராமன் மீது கோபம் வந்தது. அவனிடமும் காசு முழுசும் செலவான பிறகு தொலைச்சவன் வந்து கேட்டா என்ன செய்வ என்று கேட்கத்தான் நினைத்தான். ஆனால் அவன் இதய நோயாளி, பாதியில் புட்டுக்குவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன், ஆக இருவருமே கண்டெடுத்த பணத்தை உரியவனிடம் தருவது குறித்து பேசாததில் வருத்தம் இருந்தது இவனுக்கு. எதற்காக இப்படி கண்டெடுத்த பணத்தை வைத்து கொண்டு குமைந்து சாகிறோம் என்று குழப்பமாகவும் இருந்தது. ஒரு ஆட்டோ டிரைவர், பூ விற்கும் கிழவி, 100,000 ரூபாய் பணத்தை கண்டெடுத்து நாணயமாக திருப்பித் தந்ததாய் பல செய்திகள் படித்த பிறகும் அப்படி ஒரு காசை ஏப்பம் விட ஒரு நியாயம் தேடி கோர முகத்தோடு அலைகிறோம் என்பது மட்டும் உரைத்தது. கழுத்தில் கத்தி வைத்து வழிப்பறி செய்யும் திருடனுக்கும் நகைக்காக முகத்தில் தலையணையை அழுத்திக் கொள்ளும் குரூரமானவனுக்கும் தனக்கும் என்னதான் வித்தியாசம் இருக்கிறது என்று அசிங்கப்பட்டு கொண்டான். தன் மனதின் பாவம் இரத்தத்தில் கலந்ததாக எண்ணி வருத்தப்பட்டான். வாழ்வில் நிம்மதியாக இருக்க ஒரே வழி காசை உரியவனிடம் சேர்ப்பிப்பதுதான் என்று உறுதியாகவும் இறுதியாகவும் முடிவெடுத்து பணத்தை கண்டெடுத்த பெட்டிக்கடை அருகே போனான். ஒருவேளை அந்த பெட்டிக்கடைக்காரருக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைத்தான். பணம் தொலைத்தவன் அங்குதான் அழுதபடி தேடியிருப்பான். கடைக்காரர் காய்ச்சல் வந்தவரை போல கடையில் உட்கார்ந்திருந்தார். வழக்கமாக கடன் சொன்னாலும் சிரிக்கும் ஆசாமி அவர். என்ன ஆச்சு கடைக்காரரே, உடம்பு சரியில்லையா? அவர், இல்லை சார், என்ன பொழப்போ, தொட்டது தொலங்கலை, எல்லா காசையும் தொலைச்சிட்டு நஷ்டப்பட்டு கிடக்கேன். கடங்காரன் கழுத்தில் கை வைக்கிறான், ஊரை காலி பண்ணிட்டு போலாமான்னு இருக்கேன். காசை தொலைச்சிட்டிங்களா? எவ்வளோ? தொலைச்ச மாதிரி தான், விட்ட காசு திரும்பி கிடைக்கவா போகுது? எவன் சார் யோகியம் இந்த உலகத்தில்? நஷ்டமான காசுக்கு கணக்கென்ன? வட்டியில் கொஞ்சம் பொட்டியில் கொஞ்சம்னு மொத்தமாக போச்சு. 10,000 இருக்கும். கவலையை விடுங்க கடைக்காரரே, நல்லவங்களை கடவுள் சோதிக்க மாட்டான், காசு எங்கிட்ட தான் இருக்கு. ஒரு அப்பாவி பெட்டிக்கடைக்காரரின் காசை தின்ன பார்த்தோமே என்று வருந்தியபடி வீட்டுக்கு ஓடினான். பீரோவை திறந்து அந்த 10,000 ரூபாய் அழுக்கு மஞ்சள் பையோடு கொண்டு வந்து கடைக்காரனிடம் தந்தான். கடைக்காரர் பரவசமாகி பணத்தை திருப்பி திருப்பி பார்த்தார். முகமெல்லாம் மலர்ச்சியாகி 1,000 ரூபாயை இவன் கையில் கொடுத்தார். நாள் முழுதும் இந்த பணம் படுத்திய பாட்டால் வேலைக்கு போகாமல் இவனுக்கு 1,000 ரூபாய் வரை நஷ்டம்தான். ஆனாலும் செய்த உதவிக்கு காசு வாங்குவது தப்பென்று, பரவாயில்ல பெரியவரே, இனியாச்சும் ஜாக்கிரதையா இருங்க என்றான். வரும் வழியெல்லாம் அவன் மனசு கனமற்று மெல்லியதாக மிதந்து வந்தது. ஒரே நாளில் பெரும் பாவியாக இருந்தேனே, கை கெட்டும் தூரத்தில்தான் மனிதர்களை சுற்றி பாவங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சின்ன சபலம் கூட ஒருவனை பாவச் செற்றில் புதைத்துவிடும். நல்லவனாவதற்கும் சந்தர்ப்பங்கள் வெகு அருகிலேயே இருக்கின்றன. என்னை நல்லவன் ஆக்கியதற்கு நன்றி கடவுளே என்று நினைத்தபடி வீட்டுக்கு திரும்பி வந்தான். இவனுக்காக கசாப்பு கடை கத்தியோடு 2 பேர் வாசலிலேயே நின்றிருந்தார்கள். ஒருவன் இவனுக்கு ஏற்கனவே தெரிந்த லைன்மேன், இன்னொருவன் புதியவன். சார், நேற்று நீங்கள் பெட்டிக்கடை பக்கத்தில் ஒரு பை எடுத்தீங்களே, அது இவரோட தான். நீங்கள் எடுக்கும்போது நான் பார்த்தேன், உங்களோட தான் இருக்கும்னு நினச்சேன். இந்த மனுஷன் பாவம், 10,000 காணம்னு அழுது அலையிறத பார்த்தேன். நீங்கள் நல்ல மனுஷன், தந்துடுவீங்கன்னு சொல்லி கூட்டியாந்தேன். லைன்மேன் சொல்ல சொல்ல இவனுக்கு தலை கிறுகிறுத்தது. தலை தெறிக்க பெட்டிக்கடையை நோக்கி ஓடினான். ஒரு ஆட்டோவில் மொத்த சாமானையும் அள்ளி போட்டுக்கொண்டு சற்று முன்தான் கடைக்காரர் போனதாக பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள். தெரியாதனமா ஆள் மாத்தி தந்துட்டேன் என்று சொன்னால் இவர்கள் நம்புவார்களா? ஆனாலும் சொன்னான். காசு தொலைத்தவனும் லைன்மேனும் பாதி நம்பினார்கள். ஆனாலும் என் காசை எண்ணிவை என்றார்கள். மறுநாள் காசை எண்ணி கொடுத்தான். கடைக்காரனின் மேல் இவனுக்கு கோபம் வந்தது. ஆனாலும் பணத்தை ஏப்பம் விட தானும் சபலப்பட்டதை நினைத்து பார்த்தான். இவன் நினைத்தான், கடைக்காரன் செய்தான், பெரிய வித்தியாசம் இல்லையே. சூறாவளி போல வந்து ஒரு நாள் இரவு தங்கி போன அந்த 10,000-த்தின் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு இரவாகி முள்படுக்கையாக குத்த ஆரம்பித்தது. அதன் பிறகு அப்படி ஒரு நாளின் இரவில் இவன் தன் மனைவியிடம் கேட்டான், ஏஞ்சல்லாம், உனக்கு ஒரு 10,000 ரூபாய் கீழே கிடைச்சா அந்த காசில் நீ முத என்ன செலவு செய்வ? அவள் இவனை கோபமாக முறைத்து பார்த்து விட்டு சொன்னாள், கண்டிப்பாக பீரோவில் புருஷனுக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சுட்டு ராத்திரி பூரா திறந்து திறந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன்.